அம்மா ராகவள்ளி இதோ வந்துட்டேன் மாமா மோர் சாப்பிடுங்க ஒரு 10000 ரூபாய் எடுத்துட்டு வாமா வரம் வாங்கிட்டு வர சொல்லணும் சரி அப்படி எனக்கு ஒரு 10000 ரூபாய் மாமா 10000 ரூபாய் மட்டும் தான் எடுத்துட்டு வர சொன்னாருங்க நான் கேக்குறேன் எடுத்து கொடு மாமாவ கேட்காம அவர்ட்ட இப்பنا கேக்குறது நான் உன் புருஷன் தெரியும்ல இதே எங்க அம்மா வந்தா எவ்வளவு கேட்டா தருவாங்க கொடு மாமாவ கேட்காம நான் தர மாட்டேங்க கதை ரிவர்ஸ் ஆயிட்டு போலகுத வெறுங்கையோட போனா எப்படி துட்ட கட்ட தான் சிலுக்கு குலுக்கு மாமா டேய் முதல் பார்வையிலே அவ என் மனசை கொள்ளை அடிச்சிட்டான் ஆஹா கண்ண மூணாலும் திறந்தாலும் அந்த சித்திரங்க முகம் தான் தெரியுது மாமா மாமா மனசு தளர விடாத நான் ஒருத்தர் இருக்கல ஏதோ செஞ்சு மேனேஜ் பண்றேன் டைரக்டா அவ அம்மா கிட்ட போலாம் இவ்வளவு வயசாயும் இவ்வளவு அனுபவம் இருந்தும் உன் பொண்ணுக்குள்ள உலக ஞானம் உனக்கு இல்லாம போச்சு நான் என்ற உலக ஞானத்தை காமிச்சா திருப்பதிக்கு போகாம இங்கே மொட்டை அடிச்சுக்க வேண்டியதான் ரொம்ப கரெக்டா சொன்னா சரி இன்னைக்கு சமையலுக்கு என்ன செஞ்சுக்கிறேன் மீன் குழம்பு மீன் குழம்பா ரங்கநாயகி இந்த குழம்பு அந்த குழம்பு தோக்கடிக்கணும் नागवल्ली मनसूड़ा सन्ोषमा
நாகவள்ளி கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பெத்த தகப்ப முன்னாடி தான் வேதனைகளை மறைச்சிக்கிட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திட்டா. நாகவள்ளிக்கு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற மனசும் பூமாதேவி அளுக்கு பொறுமையும் இருக்கு. ஆடி பாடி சந்தோஷமா இருந்த பொண்ண ஒரு தங்க கூண்டுக்குள்ள புடிச்சு வச்சு நாம தப்பு பண்ணிட்டோமோ தோணுது மாமா. தப்போ தப்பு இல்லையோ, அவன் திருந்து வாங்குற நம்பிக்கையில நாம நம்ம கடமையை செஞ்சோம். அப்படியே அவன் திருந்தலன்னா அது அவன் தலைவிதி. ஒரு பக்கம் ரங்கநாயகி, இன்னொரு பக்கம் சித்ராங்கி, இவங்களை விட்டு சார் எங்க இருந்து வர்றது? 20 ஏக்கரா நிலம் எங்க போச்சு, அதுக்கு நடுவுல ஊடு எங்க போச்சு, ஊட்டை சுத்தி செவரு என்னாச்சுங்க மாப்பிள? அவர் எவ்வளவு தடவை சொன்னாரு, பொங்கல் பண்டிகைக்கு பூமி பூஜை போட்டு, ஸ்ரீராம நவமிக்கு சவுறு வச்சு, தீபாவளி அன்னைக்கு கூரை போட்டு, கார்த்திகை தீபத்துக்கு கிரக பிரவேசம் பண்ணேன்னு சொன்னார் இல்ல? சும்மா எதுக்கு நீ அவரை சால பண்ணுத? நான் ஒண்ணும் பண்ணல, கொஞ்சம் இரு. நக விஷயம் என்னாச்சு? பொங்கல் சீசன் ஆச்சு, எங்க ஊர் ஆசாரிங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. பொங்கல் கழிச்சு எல்லாத்தையும் செஞ்சு தர. பண்டிகைன்னு காரணம் சொல்லாதீங்க, அடுத்த வீட்டுக்கு வரும்போது நகை எல்லாம் வரக்கூடாது. அம்மா கேப்போ இதே கதை தான், நீ வா ஜலக்கிரீட செய்யலாம். நான் தான் மாமா, இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனா நம்ம வீட்ல இருந்து வந்து 3 நாள் ஆச்சு, ஒரு தடவை அது வீட்டுக்கு போயிட்டு வரணும். டேய், 3 நாள் போயிடுச்சா, சித்ராங்க விட்டு நல்லா வர முடியாது, நீ போ. இந்த பொறம்போக்கு ராஸ்கல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், அப்பாவி வயசுக்கு வந்த என் பொண்ண பலவந்தமா தூக்கிட்டு போக பார்த்தா முதலாளி? நாங்க எல்லாம் தடுக்க போனப்போ எங்க மேலே கைய வைக்க வந்தா முதலாளி? ரங்கா, நீ இதுக்கு என்ன பதில் இப்ப சொல்ல போற? தூக்கிட்டு போகணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல முதலாளி, மனப்பூர்வமா நாங்க ரெண்டு பேரும் விரும்பணும், கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா நான் ஒரு ஏழைங்கிறதால ராதாவோட அப்பா அவளை வீட்டுல பூட்டி வச்சு கெரோசின் ஊத்தி எரிச்சு கொன்னாலும் கொல்லுவேனே தவிர எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி ராதாவை கொடுமைப்படுத்துறாங்க முதலாளி. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் பங்களா கட்ட ஆசைப்படுறாங்க, வெட்டி கூறு போட்டுருவேன், என் பொண்ண தூக்கிட்டு போறியாடா? பஞ்சாயத்து மேடைக்கு வந்துட்டு ஏன்டா அப்படி கத்துறீங்க? இங்க முதலாளி இருக்காருல்ல? அங்கா, பெத்தவங்க அனுமதி இல்லாம கல்யாணம் ஆகாத பொண்ண பலவந்தப்படுத்தி தூக்கிட்டு போறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு தண்டனை என்னன்னு உனக்கு தெரியும்ல? விரும்பின பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேனே தவிர உங்க பையனாட்ட ஊர் பொண்ணுக்கு கற்பனை சூறையாடல. என்னடா சொன்ன? உன்னை வெட்டி கொன்னுடுவேன் கண்ணையா. அங்கா, நீ சொல்ல வந்த விஷயத்தை முழுசா சொல்லு. கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்ச நியாயமான எண்ணத்துக்கு தண்டனை குடுக்கறீங்களே, அப்ப உங்க பையன் இந்த ஊர்ல காம வெறி பிடிச்சு வயசு பெண்களை கெடுத்து குட்டிச்சவராக்குறானே, அதுக்கு மட்டும் தண்டனை கிடையாதா? அது என்ன ரத்த பாசமா? பணக்காரங்க எது செஞ்சாலும் தப்பு இல்ல, என்ன மாதிரி ஏழைக்கு செஞ்சா தப்பா? எனக்கு தண்டனை கொடுக்க உங்களுக்கு அருகது இருக்கான்னு உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? உன்னை கொன்னிடுவாடா டேய் கண்ணையா. அவனை விடு, முதல்ல நீ இங்க இருந்து போ. அவன் கட்டா உருங்க. இந்த கல்யாணத்துக்கு இவன் 7 ஒரு தடையா இருந்தா இவனுக்கு 5 ஏக்கர் நிலத்தை நான் கொடுக்கறேன், கல்யாண செலவு கூட நானே ஏத்துக்கிறேன். அம்மா இப்படி வா, வாப்பா. காதலர்களை பிரிக்க கூடாது, கல்யாணத்தை நடத்துங்க. உண்மைதான், நியாயம் சொல்ற அருகதை எனக்கு இப்ப இல்ல. தலைமுறை தலைமுறையா தலைநமிந்து வாழற நம்மள, பஞ்சாயத்து மேடையில 10 பேருக்கு நீதி நியாயம் சொல்ற நம்மள, இதுவரைக்கும் எந்த பயலும் கை நீட்டி பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த அயோக்கிய ராஸ்கலா தலகுனிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நில்லு. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட பாத்துட்டு வர. ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு நீ சொல்ற, ஆனா கோவில் காலை மாதிரி ஊரை சுத்திட்டு வரேன்னு இந்த உலகம் பூரா சொல்லுது. உலகம் 1000 சொல்லும், அதுக்கு நான் என்ன செய்யறது? ஆமாங்க, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நம்ம புள்ள மேலேயே சந்தேகப்படுறீங்க. வாய மூடுறீ, ஒன்னாலதான் இப்படி கட்டிட்டான். தப்பு செஞ்சவன தண்டிக்கிறது விட்டுட்டு வக்காலத்து வாங்குறியா? கல்யாணமானா திருந்திருவான்னு நினைச்சு இந்த அப்பாவி பொண்ணை கொண்டு வந்து இவனுக்கு பலி கொடுத்தேன்.
அப்படி இருந்தா இவன் திருந்தல போடா போடா டேய் முதல்ல வீட்டு விட்டு வெளிய போடா மாமா கோபப்படாதீங்க நான் உனக்கு புத்திமதி சொல்றேன் நீங்க இல்ல மாப்ள இவனை படச்ச அந்த ஆண்டவனே வந்தால இவனை திருத்த முடியாது மாத்த முடியாது அதனால தான் நல்லா யோசிச்சு நான் அந்த முடிவுக்கு வந்தேன் போடா போடா வெளிய போற என் பங்கு பிரிச்சு கொடுத்துருங்க என்னடா சொன்ன இந்த ஆஸ்தி இந்த வீடு நீங்க சம்பாதிச்சது எங்க பாட்ட சம்பாதிச்சது நான் மனசு வச்ச இந்த ஆஸ்தி எல்லாம் எனக்கு தான் சேரும் அப்புறம் நான் தான் உங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்னங்க ஏ இப்படி எல்லாம் நீங்க பாய மூடுறி உன்னால தான் இவ்வளவு சண்டையும் ஏன் மேல எல்லாத்தும் பொல்லாத்தும் சொல்லி அப்பாக்கும் பிள்ளைக்கும் மத்தியில பிரச்சனை உண்டு பண்ணி விடுறியா முதல்ல உன்ன உன்னை